அதை சொல்லி அடிக்க வேண்டிய ஓடியா போயிருப்பேன். அதை நீயே சொல்ற. அப்படி சொல்ல வேண்டியதான முதல்ல சொல்லிருப்பல. கூறு கேட்டுறீங்களா நமிதா முன்னோட்டிக்கிறாள். யாரு எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர் குஷ்பு போடுகிறார் தெரியுமா? ராயபுரத்துல குஷ்பு கூட்டம் வந்து போடுகிறார் தெரியுமா? போடுகிறார் தெரியுமா? நானும் சொன்னேன் இது குத்தமா அண்ணன். உத்தமே கிடையாது. என்னமை உங்களுடைய உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களே உங்க பக்கம் நிற்கிறார். வணக்கம் திரு சைதை சாதிக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இவரா? ஓ இவரா. எத்தனை வருடங்களாக திமுகவில் இருக்கிறார் சைதை சாதி? எத்தனை வருடமா மேடை பேச்சாளர், தலைமை கழக பேச்சாளர்? நான் திமுக 27 வருஷமா இருக்கிறேன். 27 வருஷம். யார் ராணி? யார் ராணி? என்ன யாரு கேக்குறாரு? அதை தாண்ட நானும் கேக்குறேன். யார் ராணி? உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரும் பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும். இது முதல் முறை வந்து என்னுடைய கவனக்குறைவு. நான் சொல்ல வந்த அர்த்தம் வேற. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் விடுறாங்க. அந்த ஒரு வார்த்தை நான் சொல்ல வந்தது வந்து நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். நான் மேட்ருக்கு வர்றேன். பாஜக குஷ்பு நமிதா காயத்ரி ரக ரமன் போன்ற ஐட்டம் டான்சர்களை வைத்து அட்டிங்கு. நான் என்ன சும்பன் நினைச்ச மேடை பேச்சாளருக்கு அங்க கீழ இருக்கிறவங்க கை தட்டினதும் உற்சாகத்துல அடுத்த வார்த்தையை சொல்லாம சட்டமன்றத்துல ஜெயலலிதாவே சொன்னாங்க. நானும் என்ன வம்புல மாட்டி விட்டுறாதீங்க என்ற செய்தியும் நான் மேடையிலேயே பதிவு பண்றேன். சொன்ன குஷ்பு போடுகிறா தெரியுமா? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அந்த டான்ஸ் அந்த வார்த்தைய வாயில வரதுக்கு முன்னாடி அங்க களம் மாறிடுது. என்னன்னு சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அப்புறம் கடந்து போயிடும். 25 நிமிஷம் பேசுறேன். சாதனையை மட்டுமே பேசுறேன். இந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண தொண்டை, சாதாரண பேச்சாளர். இவன் அல்லகைப்பா? அல்லகைனா எடுப்பு சோறு மிச்சமீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுற. அகில இந்திய கட்சிக்கு மரியாதைக்குரிய பாஜக மாநில தலைவர் சார் அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் மத்தவங்களாக இருந்தாலும் பைதை சாதிக்க கொண்டு போய் இந்தியா டுடேலயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயும் உட்கார வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தலைவரே, எனக்கே இது புரியாம புரியாம இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நான் என்ன கேக்குறேன் கனிமொழி அவர்களே, அந்த பர்டிகுலர் பெண் ஆளுமை உங்களுடைய உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களே உங்க பக்கம் நிக்கல. ஒரு பக்கம் காணா நானே தவறுதா புரிஞ்சு நானே மன்னிப்பு கேட்டிருக்கேன். நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை அடிப்படையாகவும் நேரடியா தாக்குதல் நடத்தல. நான் சொல்ல வந்த அர்த்தம் வேற. நமிதா முன்னோட்டிக்கிறாள். எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர் குஷ்பு போடுகிறா தெரியுமா? குஷ்பு போடுகிறா தெரியுமா? நான் சொல்றேன்ல எதிரில கை துண்ணு எனக்கு அதிர்ச்சி ஆகுது. பொதுக்கூட்டம் போட்டிருக்காரா வேற என்னவோ சொன்னீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்படி அதெல்லாம் இல்ல இல்ல. ஆனா பிஜேபி இருக்கிற தலைவரா பாத்தீங்கன்னா நாலுமே ஆயிட்டாங்க. இதுல ஒட்டி சொல்றான் அந்த குஷ்புன்னு ஒட்டி இப்படி தலையை கையில தூக்கிட்டு. இவர்கள் பேசுவத நீங்கள் மதித்து திரும்ப பதிலடி கொடுக்க வேண்டாம். மக்களுக்கு இவர்களுடைய தராதரம் தெரியும். நான் அந்த பேசுறது 2-4 நொடி தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா இந்தியா டுல எனக்கும் மரியாதைக்குரிய பாஜகவை சேர்ந்த திருமதி குஷ்பு அவர்களுக்கும் இந்தியா டு நேரா பேசுற போது
என்னை விட 4 மடங்கு அசிங்கமா அவங்க பேசினாங்க. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நான் அப்படி பேசல தலைவர், நான் என்னுடைய நோக்கம் அதில பேசலன்னு தானுங்க உங்களுக்கு அன்னைக்கு பொதுக்குழுவுல சொன்னாரு. ஆமா, உங்க தலைவர் அன்னைக்கு அதான வருது. இனிமேல் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி வார்த்தைகளே வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அட சாமி, உங்க அப்பா கை குழந்தை நேரத்துக்கு வந்துட்டியாடா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? நான் அப்படிதான் பேசுவேன் அப்படி, இனிமே அப்படி பேசிட்டு இருந்தேன், இனிமே பேச மாட்டேன் சொல்லல. நான் என்னுடைய நோக்கமே அது இல்ல. யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட. நான் சொல்ல வந்து ஐ டோன்ட் டான்சர் சொல்ல வந்தேன். டான்சர் வரல, தப்பு அது. ஐ அம் பாவம். திமுக கூட்டத்துல நிறைய குஷ்பு அவர்களே உங்க கட்சியில இருந்தவங்க தான். அப்பெல்லாம் வந்து அவங்க சினிமாவில ஐட்டம் டான்ஸ் ஆடினாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியலையா? இப்படி அது வேற வாயி, இது நார வாயி. அவர்களுடைய தர என்ன? அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். பாஜகவை சேர்ந்த ஒருவர் கூட நீங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்களே, அதிகமா ஒருத்தர் தனி நபரை தாக்குதல் நடத்துறது, அதே போல அவங்கள உருவ கேலி பண்றதுதான் அதிகமா சைத சாதிக்கு பண்றீங்க. இவர்தான் இவருக்கு இதான் வேலை.